வணக்கம் வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் இருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கும் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வரக்கூடிய இந்த வாரத்தோட சிறப்பான நாட்கள் என்ன என்ன சிறப்புன்னு சொல்லுங்கள் வார ஆரம்பிக்கிற இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி இருந்துகிட்டு இருக்குது திருவோண நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே திருவோண நட்சத்திரமும் ஏகாதசியும் சேர்ந்து வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடியது நாம் வச்சுக்கிற பிரார்த்தனைக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடியது எவ்வளவு பிராபலங்கள் கூட அந்த பிராபலங்கள் விலகி பிரபஞ்சங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஏகாதசியும் திருவோண நட்சத்திரமும் இன்றைக்கி வருது ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்கு பொதுவாகவே சின்ன சின்ன தோஷங்களை பிறரிடமிருந்து வரக்கூடிய பிற தோஷங்களை விளக்கக்கூடிய அமைப்பு பிறதோஷ வழிபாட்டுக்கு அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த பிரதோஷம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இருக்குது வியாழக்கிழ புரட்டாசி பௌர்ணமி வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட உணவர் இருந்தக்கூடிய விஷயத்த வந்து இரவு நேரத்தில் வச்சுக்கிட்டு அந்த இரவு நேரத்தில் வந்து பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுவாளுகிற நினச்சிட்ருந்தால் கூட கரிநாளாக தந்துட்டு இருக்குது கரிநாலாகவே இருந்தால் கூட கஷ்டமான விஷயங்களை வந்து நம்ம துஷ்டமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன பிரார்த்தனையை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டுருக்கோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காளியம்மன் வன பத்ரகாளி அம்மன் இந்த மாதிரியான வந்து இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக வந்துக்கிட்டுருக்கோம் சார் அடுத்து ராசி பலன்களை ஒவ்வொன்றா பார்த்துர்லாம் மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் அந்த விஷயத்தில் வந்து இஷ்டப்படக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டுருக்கும் கஷ்டமாகவே இருந்தால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய உத்தியோக அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உலகத்தில் வந்து எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் எந்த மாதிரியான தடங்கள் வந்தாலும் எந்த மாதிரியான தாமதம் இருந்தாலும் அதை வந்து நம்ம தாங்கி அதை வந்து வென்று வரக்கூடிய பாக்கியத்தை வந்து நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனோநிலை இந்த வாரம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும் சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் தானாக விலகும் ஓரளவு அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் இருந்துகிட்டு இருக்கும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது பூமி வாங்கி விற்பனை செய்யக்கூடிய தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட வகையில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் மேசராசிக்கு எது எப்படி இருந்தாலும் ஊமையாகவே இருந்துகிட்டோம்னு வைங்களே உங்களை ஊனமாக்கி விடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான பேச்சுக்களை பயன்படுத்திக்கிறது நல்லது மேஷராசிக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வியாபார ரீதியான வகையில் திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் மருத்துவ தொந்தரவுகள் தானாகவே விலகும் ஆபரண சேர்க்கை ஆடை அணிகள் வாங்குறது குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு நீண்ட நாள் கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் வேஷத்துக்கு கிடைக்கிற மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது ரிஷபராசி நேர்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த மிதனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் வந்து பலிதமாகும் வாகனம் சம்மந்தப்பட்ட கடன் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ராசி அதிபதி பஞ்ச ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு பல்வேறு வகையில் இருந்துகிட்டு இருக்கும் தன வரவு தாராளமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற பண வரவுகளை வந்து சிக்கனமாக சேமித்து வைக்கணுங்கிற எண்ணம் வந்து நிறைய நிறைய பேர்த்துக்கு உதயமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக வியாபாரம் அல்லது தொழில் ரீதி வகையில் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு அமைப்பு வீண் வழக்கில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருந்தாலும் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது ராசிக்கு பண வரவும் வாகன யோகமும் கூடிய வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு வந்து மனோகாரகன் சந்திரபகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தில் வந்து தீர்க்கமாக தெளிவாக உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்கமும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே ராசிக்கார் வந்து பகலில் யோசிக்கிறது அப்படிங்கிறத விட இரவு நேரங்கள் எடுக்கக்கூடிய யோசனைகளுக்கும் முடிவுகளுக்கும் நல்லது ஒரு பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பொதுவாகவே இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் பயணம் செய்ய விரும்புவாங்க இரவு நேரங்களில் அதிகமாக சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் தானே நின்று தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் கடகராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பக்குவம் இந்த வாரம் இன்னும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் பக்குவமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு பண வரவு வருது அப்படிங்கிறத விட பக்கத்தில் உள்ளவங்களையும் வந்து பதட்டம் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த டிக்டாக் அப்படிங்கிற மோகத்தை விட டிப்டாப்பான வாழ்க்கைக்கு முயற்சி செய்யறது நல்லதா இருந்து அடுத்து சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை தொடக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு இல்லை ஆகாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயந்து நிற்காமல் துணிஞ்சு நின்று ஜெயிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானமாக ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால தனவரம் கொடுத்துட்ருப்பாரு தைரியத்தை அதிகமாக கொடுத்துட்ருப்பாரு நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அதாவது இருக்கிற வேலையில் இருந்து இடமாற்றம் வேண்டும் எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரத்தில் நல்ல முடிவுக்கு வரும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு மிகுதியான வரன் அமையக்கூடிய வாய்ப்பு அளவுக்கு ஒரு பெருமையான இடத்துல வந்து ஒரு பெருமையான ஒரு ஆடம்பரமான வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த வாரம் அதிகமாகவே எப்படி இருந்தாலும் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வதை விட முன் உதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முயற்சிப்பது நல்லது சிம்மராசி நேர்களுக்கு தன வரவுடன் கூடிய ஆடம்பரமான வாரமா வரக்கூடிய வாரம் இருக்கும் சொல்லிருக்கீங்க அடுத்து கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் உங்களை இகழ்ந்து பேசினவங்க புகழ்ந்து பேசக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்ததுனாலோ அல்ல தேவையில்லாத சங்கடம் இருந்துகிட்டு இருந்ததுனாலோ அந்த சங்கடங்கள் விலகி சமாதானமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்தை விற்று அந்த சொத்து வந்து விரயமாகாமல் அந்த காசு விரயமாகாமல் புதிய சொத்து அது ஆடம்பரமான சொத்து

வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு அதிகமாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது நேர்களை வார ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் சார் கன்னி ராசிக்கு வரக்கூடிய வாரம் அதிர்ஷ்டமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எதை பேசணுமோ பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் பேசக்கூடாத நேரத்தில் ஒரு சில விஷயங்களை பேசக்கூடிய அல்லது எதிர்மறையான ஒரு விஷயங்களை பேசக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சிறப்பு இந்த வாரத்தில் வந்து அதிகமாக கிடைச்சிட்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் எந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது அது வியாபாரம் செய்யக்கூடியது அந்த வியாபாரத்தை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து அளவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருக்கிறது நல்லது துலாம் ராசி நேயர்களுக்கு சிறப்பான வாரமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்து விருச்சிக நேர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் வரக்கூடிய வாரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கே தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டணுங்கிற முயற்சி அதற்கான ஒரு மு ஒரு உத்வேகம் அதற்காக ஒரு முனைப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டுருக்கும் கடந்த காலங்களில் வந்து ஒரு சில விஷயங்களை நினைப்போம் ஒரு சில நேரங்களில் நினைப்போம் அடுத்த நேரத்தில் அதை வந்து மறந்துடுவோம் அல்லது வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களுக்கு வந்து முனைப்பு எடுத்து அதற்கான முயற்சி எடுத்து நிச்சயமான ஒரு மேன்மை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது எண்ணம் மட்டும் இல்லைங்க ஆசை இல்லை வெறித்தனமான ஒரு ஈடுபாடு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த வெறித்தனமான ஈடுபாடு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திடீர் மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திடீர் சம்பத்தங்கள் சேரக்கூடிய அளவுக்கு இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதிரியே இருந்தால் கூட எதிரியை உதிரியாக்கி மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது எது எப்படி இருந்தாலும் மனைவி வழி சொந்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது விருச்சிக ராசி நேர்களுக்கு அற்புதமான சாதகமான வாரமா வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுசராசியை பொறுத்தளவுக்கு வல்லமையோடு செயல்பட வேண்டிய வாரமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து வகையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது வாக்குஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத

என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது அந்த சந்திரபகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால வழக்கமான வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தால் கூட அந்த குழப்பத்துக்கு மத்தியில் வந்து மிகப்பெரிய குதூகலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை தவிர்க்கக்கூடிய வாரமாக இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே அடுத்தவங்க தலையீடு குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுடைய தலையீட்டை அடியோடு தவிர்க்கப்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வச்சுக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண வயசை கடந்த வந்து திருமண உறுதியாகும் ஒரு சில பேருக்கு உறவு வகையில் வந்து திருமணம் முடிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு வந்து திடீர் சந்திப்பு அதாவது குலதெய்வ கோயிலோ அல்லது பொதுவான ஒரு விஷயங்களிலேயோ அதாவது திடீர் வரணையரணக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு ஆனால் வந்து அவர் நமக்கு பொருத்தமானவராக இருப்பார் அல்லது அந்த பொண்ணு நமக்கு பொண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் திருத்தமாக செயல்படக்கூடிய திருத்தமாக யோசிக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கு எதிர்பாராத நன்மைகளும் எதிர்பாராத சுப காரியங்களும் எதிர்பாராத திருமண பந்தங்களும் எதிர்பாராத சொந்தங்களும் ஏற்படக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது

நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் விவசாய பூமி வாங்குறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் தச்சு தொழில் செய்யறவங்க பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க சாயப்பட்டார சம்மந்தப்பட்ட நெசவு சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது தொழிலில் நிரந்தர வாய்ப்புகள் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது எது எப்படி இருந்தாலும் உறவுகளை அரவணைத்து அரவணைச்சு போறது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமா வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லிருக்கீங்க அடுத்து மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க வரவுகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் மீனராசிக்கு இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில செல்வங்களை திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் பொதுவாகவே நம்ம வந்து தொழில் தொழில் இருந்துட்டு இருக்கிறோம் அந்த உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த தொழில் துறையில் வந்து இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்கிற உத்தியோகத்தில் இருந்து முதலாளி அப்படிங்கிற ஒரு போகக்கூடிய அந்த முயற்சி அதே சமயத்தில் வந்து தொழில் ரீதியான வகையில் புதுமையான சிந்தனை புதுமையான செயல்பாடு சூட்சமமான ஒரு சில செயல்பாடுகளை வந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக திடீர் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அதன் மூலமாக இருக்கிற பகுதியில் உங்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அதாவது சின்ன சின்ன தொழிலாக இருந்தால் கூட அந்த தொழிலுக்கு வந்து ஒரு பிராண்ட் நேம் கிடைக்கும் இல்லையா அந்த முத்திரை பதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு முன்னேற்றமும் முத்திரையும் பதிக்கக்கூடிய இந்த வாரத்தில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியா இருக்கிறது நல்லது மீனராசி நேயர்களுக்கு முன்னேற்றமாக வாரமா வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம ராசி பலன்கள் மட்டும் இல்லாம சில ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில நவக்கிரகங்களை எப்படி வழிபடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்களிடையே குழப்பம் இருந்துட்டே இருக்கு எப்படி வழிபடணும் முறையை பத்தி சொல்லுங்களேன் பொதுவாக கஷ்டம் தீரணும் யோகமான வாழ்க்கை வாழணும் அதிர்ஷ்டமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்ருக்கிறோம் கண்ணுக்குப்பட்ட எல்லாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது கஷ்டப்பட்டவங்கெல்லாம் வந்து நம்ம முன்னேறுங்கிற ஆசையோடு முன்னேறுங்கிற பக்தியோடு அந்த பக்தியில் வந்து பயபக்தியோடு இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம எத்தனை தெய்வத்தை வழங்கினாலும் குலதெய்வத்தை வழங்கணுங்கிற ஒரு பொதுவான விதியை நம்ம நிறைய நிகழ்ச்சி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நவக்கிரகத்தை வந்து கண்டிப்பாக எந்த நாளாக இருந்தாலும் நவகிரகத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்குது நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிற வந்து

எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட அந்த நரகத்தினுடைய பெயர் நாமாவளி சொல்லலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிற நாமாவளி சொல்லலாம் ஓரளவு தெரிஞ்சவங்க வந்து சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுளர் ரொண்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திர பூசித்தாலும் பாரிநீர் புத்தரர் உண்டாம் பாக்கியம் நல்கிறானேங்கிற பாடலை வந்து சொல்லி பார்க்கலாம் அல்லது இந்த பாடலை வந்து இந்த நிகழ்ச்சியில் வரும்பொழுது உங்கள் வீட்டில் வந்து ஒழிக்க வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கும் பொழுது நவகிரகம் உங்களுக்கு நன்மை செய்யதோ இல்லையோ செய்ய வேண்டிய அந்த ஒரு சில வந்து உலக அனுபவங்களையோ கஷ்டங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய மனோபக்கம் வார்த்தையை கொடுக்கும் எந்த ஒரு கஷ்டமே வாடுற கஷ்டத்தை வந்து வருகிற கஷ்டத்தை வந்து கஷ்டமே இல்லாமல் தவிர்க்க முடியாது ஆனால் வருகிற கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாத்பரியமும் அந்த வருகிற கஷ்டத்தை வந்து தாங்கி அதை அதிர்ஷ்டமாக மாற்றிக் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக இந்த நவகிரகம் கொடுக்கும் இந்த பாடல் எதுக்காக சொல்றோம் இந்த விளக்கு ஏன் ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னா ஒன்பது முறை வளம் வரும் இந்த பாடலை சொல்லியோ அல்லது விளக்கேத்தி ஏற்றி இந்த நவகிரகம் உலகத்தில் எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கே கட்டுப்படாது ஆனால் அந்த நவகிரகங்கள் வந்து அதி தேவதைக்கு கட்டுப்படும் அதி தேவதைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டிய சூழல்

பாடலும் இருக்கு ஆதித்யா எச சோமாய மங்களாய புதா எச குரு சுக்கர சனியபேஷ ராகவ கேதவ நமக இந்த பாடலை வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆரம்பத்தில் சொல்றோம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எத்த எத்தனையோ சேனல் இருக்கும்போது எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கும் போது இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கணுங்கிற ஆரம்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்னை சந்திச்சா தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத விட என்னை டிவியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையோடு தான் இந்த பாடல் ஒவ்வொரு நிகழ்ச்சியில உங்களுக்கு சொல்லப்படுது இந்த பாடல் ஒழிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அண்ணன் அன்றைக்கி வரக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லல அன்னன்னைக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அடியோடு விலகக்கூடிய பாக்கியம் நிச்சயமா குடுக்குங்கிற ஒரு பிரார்த்தனை நான் அனுதினமும் வச்சுட்டு இருக்கிற விஷயத்தையும் இந்த நேரத்துல ஆழமாக ஆன்மீகமாக அமைதியாக உங்களுக்கு ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் இப்ப நவக்கிரகத்தை வந்து எத்தனை முறை சுற்றி வரது அப்படின்னு ஒரு சில பேர் மூன்று முறை வந்தால் கூட போதும் நேரம் இன்மை காரணம் மூன்று முறை வந்தால் கூட போதும்னு சொல்றாங்க இது எப்படி சார் சரியான முறையா அதாவது பிள்ளையாரை மூன்று முறை வரலாம் ஆஞ்சி பதினோரு முறை வளம் வரலாம் அதிக கஷ்டமாக இருந்தால் அதே ஆஞ்சி நாயரை நூற்றி எட்டு முறை வளம் வரலாம் இது பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு ஆனால் நவகிரகத்தை கண்டிப்பாக ஒன்பது முறை வளம் வரணும் மூன்று முறை வளம் வரும்பொழுது உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் அதாவது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு ஒரு நல்ல விசேஷத்துக்காக வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கிறோம் ஒரு ஒருத்தர் அழைக்கிறோம் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே கூட்டு குடும்பம் இடத்துல இருக்கும்போது சித்த மட்டுக்கும் மட்டும் பத்திரிக்கை வச்சுட்டு பெரியப்பாவை கூப்பிடாம இருந்தால் தேவையில்லாத கோபம் குரோதம் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒன்பது கிரகங்களில் மூணு மட்டும் சுற்றிட்டு வந்தீங்க வைங்களே மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு கிரகங்களுக்கு தேவையில்லாத ஒரு எதிர்வா எதிர்வென இருக்குங்கிறத எதார்த்தம் கண்டிப்பாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதில் இன்னொரு சூட்சமாக கவனிச்சு பாருங்க ஒன்பது நவ கிரகங்களுமே ஒரே இடத்துல தான் இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மூணு சுத்து சுத்தரை அதாவது நவக்கிரகமே ஒன்பது ஒன்பதுன்னு சொல்கிறோம் நவம் அப்படிங்கிறது ஒன்பது நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பதுங்கிறது யதார்த்தமாக தெரியுது அதில் மூணு சுத்து அப்படிங்கிறது வந்து நேரமின்மை காரணமாக அப்படிங்கிற ஏத்துக்க முடியாது நேரம் இல்லாத பட்சத்தில் நவகிரகத்தை மனசுக்குள்ள நினைச்சுட்டே போயிடலாம் வளம் வராட்டி கூட தப்பு கிடையாது தேவையில்லாம கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை இருக்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே எடுத்துக்க வேண்டாம் நவகிரகத்தை சுத்தற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒன்பது முறை வளம் வரணும் வளம் அப்படிங்கிற வளப்பக்கம் பக்கம் வரதுக்காக தான் அப்படி வளம் வர முடியலை அப்படின்னா மனசுக்குள்ளே வந்து நமஸ்காரம் வச்சுட்டு போகிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் மூன்று முறை அஞ்சு முறை வர்றது ஒரு முறை வர்றது அப்படிங்கிற நவக்கிரகத்துக்கு ஆகாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நவக்கிரகத்தை பொறுத்தளவுக்கு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமை நவக்கிரகத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது எல்லாம் பிள்ளை ஈச பெருமானுக்கு நவக்கிரகம் வந்து தட்டி கேட்கக்கூடிய ஈச பெருமானையே தட்டி கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பில் இந்த நவக்கிரகம் வந்துட்டு இருக்குது அதனால நவக்கிரகத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக ஒன்பது முறை வளம் வரணும் அப்படிங்கிறது அமைப்பாக இருந்துட்டு இருக்குது மற்ற விக்கிரகத்தை வளம் வருவதில் வர நவக்கிரகத்தை வந்து காலையாக இருந்தாலும் மதியமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் வளம் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சரி இப்ப நவகிரகத்தை கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்து உள்ள கோவில கோவிலுக்குள்ள சென்று மூலவரை சந்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க எப்படி வணங்கணும் ஃபர்ஸ்ட் கணபதி வணங்கணும்னு சொல்றாங்க அடுத்து மூலவரை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏதாவது முறைகள் இருக்கா எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதியில் கொடிமரம் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடிமரத்துக்கு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கணும் ஒன்று அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது அந்த அந்த நிலவாசலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த முதல் அந்த இது இருக்கும் அங்கே வந்து உங்களை கால் படாமல் இப்போ நிறைய பேர் பாருங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த அந்த கால் வந்து நம்ம குதிங்கால் அந்த பாதம் வந்து அந்த அந்த படியில் படிக்கட்டில் படாமல் தாண்டி போவாங்க ஒரே ஒருபடி இருக்கும் தாண்டி போவாங்க அந்த மாதிரி தாண்டி போயிட்டு முதல் முதல்ல பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கதான் சிறப்பாக இருந்துட்டு அந்த பிள்ளையார் வந்து இரண்டு கையிலையும் வந்து தோப்புக்காரன் அதாவது இரண்டு கையை வந்து காது மாறி மாறி பிடிச்சிக்கிட்டு மூணு முறை உக்கி போட்டு ஒரு பெருவரில் தொட்டு அல்லது உலகைய தொட்டு கும்புற சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் விக்ரகத்தை தொடக்கூடாது பிள்ளையாருக்கு முன்னாடி பிள்ளையாரை கும்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சன்னதிகள் அதாவது என்னென்ன விக்கிரகங்கள் வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் சுத்தி வந்து சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூலவரை வந்து வழிபாடு வச்சுக்கிற சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் மூலவரை வழிபாடு வச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அங்கே உட்கார்ந்து ஒரு சின்ன தியானம் பண்ணிட்டு அல்லது உங்க கஷ்டத்தை பற்றி நீங்கள் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகும்போது நவகிரகத்தை வளம் வந்துட்டு போகிறது சிறப்பாக இருந்துட்டு இதில் மாற்றி பண்ணினாலும் ஆகம விதிப்படி உங்களுக்கு பெரிய கெடுதல் எல்லாம் வந்துடுறது கிடையாது சாமியை பொறுத்தளவுக்கு நம்ம கஷ்டம் வரும்பொழுது எந்த சாமியை பார்த்தாலும் நம்ம கும்பிட்டு தான் போகிறோம் வீட்டுலேருந்து கிளம்ப போது நம்ம எதோ ஒரு சாமியை கும்பிட்டுக்கிறோம் கஷ்டம் வரும்போது இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிறோம் அப்படி பொழுது இந்த முறைகள் மாறினாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆனால் பிள்ளையார் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக வச்சுக்கணும் நவகர கிரக வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒன்பது முறை வளம் வரணும் அதே மாதிரி மூலவரம் சன்னிதானத்தில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை வந்து பிரார்த்தனையா அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்றார் அப்படிங்கிறத விட அந்த நேரத்தில் உங்களுடைய கஷ்டங்களை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில அது தமிழா இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் கர்நாடகா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் எல்லா பாசையை விட மனசுக்குள்ளே அழுகிறீங்க இல்லையா அந்த பாசை கடவுளுக்கு அதிகமா பிடிக்கும் உங்களை அள வைக்கிறதுக்காக இல்ல அள வைக்கிறதுக்கும் விள வைக்கிறதுக்கும் இந்த உலகத்துல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் ஆறுதல் சொல்றதுக்கு உங்களை வந்து அரவணைக்கிறதுக்கு ஆன்மீகம் இருக்கிறதுக்கு விஷயத்தை இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அரங்கத்துக்கு வந்து வார ராசி பலன்களையும் நிறைய ஆன்மீக தகவல்களையும் எங்களுடைய பகிர்ந்துட்டீங்க எங்கள் தொலைக்காட்சியின் உங்களுக்கு மிக்க நன்றி நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்